16-17 இந்த ஏஜ் குரூப்பில் இருக்க குழந்தைகளுக்கு ஜென்ரலாகவே நிறைய இஷ்யூஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த வயசில் குழந்தைகள் நிறைய பொய் சொல்லுவாங்க. அது வந்து ஃபோன் அடிக்ஷன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதுக்கு நிறைய வந்து நான் தேவையில்லாமல் ரொம்ப ஹைஃபையான ஸ்மார்ட் ஃபோன்லாம் இந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டாம். அப்படி கொடுத்தா மனம் சொல்லுது நேயர்களுக்கு டாக்டர் அபிலாஷாவுடைய வணக்கம். இன்னைக்கு மெயினாக வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி பேசலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இந்த 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சமீபத்தில் நம்ம நிறைய செய்திகள் கேட்குறோம், நிறைய சம்பவங்கள் பார்த்தோம், தே ஆர் கெட்டிங் ஸோ ஸ்ட்ரெஸ்டுன்னு பார்க்குறோம். அண்ட் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது, நெக்ஸ்ட் என்ன ஃப்யூச்சர் என்னன்றது இருக்குது, அதுக்கப்புறம் இந்த நீட்டு இதெல்லாம் வேறு குழப்பங்கள் இருக்குது, கெரியர் எதை எடுக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. And apart from that, family problem and financial crisis. And in கடந்த ரெண்டு வருடங்களில் வந்து நிறைய பேர் அவங்களுடைய க்ளோஸ் லவ்டு ஒன்ஸை வந்து இழந்திருக்கலாம். ஸோ அதெல்லாமே இப்போ தான் வந்து தே வில் கெட் டு த ரியாலிட்டி இல்லையா. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் இருக்குது, எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. அண்ட் பெற்றோருக்கும் தெரியல, அவங்களும் ஈக்குவலி ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க, குழந்தைங்களை எப்படி வந்து வழி நடத்தணுன்றது தெரியல. ஸோ இன்றைக்கி மெயினாக வந்து சைக்காலஜிக்கலி இந்த குழந்தைங்கள்லாம் என்ன மாதிரியான நிலையில் இருக்காங்க, அது அவங்களை எப்படி ஹெல்ப் பண்ணி வெளியே கொண்டு வரலான்றதை பற்றி தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். இட்ஸ் கோயின் பி அ வெரி இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோ. ஸோ நீங்கள் சரியாக கேட்டு 12th ஸ்டாண்ட் பசங்க இருக்கிற வீடுங்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணிங்கன்னா தே வில் மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த குழந்தையுடைய மனநிலையிலேருந்து பார்த்தீங்கன்னா, சே ஒரு 16-17 இந்த ஏஜ் குரூப்பில் இருக்க குழந்தைகளுக்கு ஜென்ரலாகவே நிறைய இஷ்யூஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து பாடி இமேஜ் இப்போ தான் அவங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம எப்படி இருக்கோம், பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கோமா, ப்ளசண்ட்டாக இருக்கோமா, இல்லை எல்லோரும் புல்லி பண்ணுறாங்களா, பாடி ஷேமிங் பண்ணுறாங்களா, இந்த மாதிரிலாம் நிறையா குவெஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் இந்த காலத்தில் நிறையா வந்து புல்லிங் நடக்குது. நம்ம கிளினிக்லேயே பார்த்தோன்னா பசங்க சொல்கிறாங்க, இட் குட் பி வெரி சிம்பிள் விஷயங்கள்லேருந்து ரொம்ப சீரியஸான விஷயங்கள் கூட நடக்குது. ஸோ அப்யூஸ் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம யூஸ்வலாக செக்ஷுவல் அப்யூஸ் பற்றி மட்டும்தான் பேசுகிறோம், ஃபிசிக்கல் அப்யூஸ் பற்றி மட்டும்தான் பேசுகிறோம், பட் ஆர் ஸோ மெனி அதர் அப்யூசஸ். ஸோ நம்ம வந்து இமோஷனல் அப்யூஸ் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு குழந்தை மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த குழந்தைக்கு வந்து புரியல எப்படி பண்ணணும், யார்கிட்ட பேசணும், ஃபஸ்ட்டு இது ஒரு பிரச்சனையானே தெரியல அப்படின்றப்ப அது வந்து இமோஷனல் அப்யூஸில் வரும். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் பிஹேவியர் போவாங்க. இப்போ சில குழந்தைகள் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுவாங்க, ரொம்ப சோர்வடைஞ்சு வீட்டுக்குள்ளே ஒரு ஓரத்தில் உட்காந்துட்ருப்பாங்க, இப்படி இருப்பாங்க. சில குழந்தைகள் அக்ரெசிவ் ஆகிடுவாங்க, ரொம்ப மாட்டுத்தனமாக பேசுகிறது, தூக்கி அடிக்கிறது, அவங்களுடைய பிஹேவியர் ரொம்ப வயலண்ட் ஆகிடும். சில குழந்தைகள் வந்து வெளியில் தே ஷுவர் ஆஸ் இஃப் எவ்ரி திங் இஸ் கோயிங் ஃபைன், ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அவங்களுக்கு ஒரு வருத்தமும் ஒரு தனிமையிலே இருப்பாங்க. சந்தோஷமான ஒரு அட்மாஸ்ஃபியர் அவங்க தூக்கி போட்டால் கூட தே ஒன்ட் ஃபீல் தட் ஹாப்பினஸ். சில குழந்தைகள் ரொம்ப மிஸ்சீவியஸாக இருப்பாங்க, அதாவது அடுத்தவங்களை வந்து பிரச்சனைக்குள்ளாக்குறது, மெனிப்புலேட்டிவாக இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி பொருளி கலப்புறது, அவங்க பொருளை திருடி வைக்கிறது, அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ பெற்றோருக்கு வந்து பேசிக்காக இதெல்லாம் தெரிய வர்றதுக்கே இட் வில் டேக் டூ லாங். அவங்களுக்கு என்ன நடக்குது குழந்தைகிட்டே தெரியாது. இன்றைக்கி இருக்க பெற்றோருக்கு வந்து ஒன்று, தே டோன்ட் ஸ்பெண்ட் டைம், இதுதான் உண்மை, குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. ரெண்டாவது, குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தனி ரூம் கொடுத்துட்றாங்க, ஒரு அலூஃபாக விட்டுடுறாங்க. ஸோ அவங்கள மானிட்டர் பண்ணுறது இல்லை. மூணாவது, இந்த வயசில் குழந்தைகள் நிறைய பொய் சொல்லுவாங்க, அது வந்து ஈவலாக இல்லை, கெட்டதுக்கு இல்லை, பட் அவங்களுக்கு என்னென்னா சின்ன சின்ன விஷயத்துலேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு பெர்மிஷன் வேணுன்றதுக்காக பொய்கள் நிறையா சொல்லுவாங்க. ஸோ பெற்றோர் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக குழந்தைகளுடைய மனநிலையை புரிஞ்சு அவங்க சின்ன வயசில் எப்படி இருந்திருப்பாங்கன்னு யோசித்தாலே தே கேன் அண்டர்ஸ்டாண்ட். சி டீன்ஸில் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருந்திருப்போம், எப்படி நடந்துக்கணும், மற்றவங்க நம்மகிட்ட நல்லபடியாக தான் நடக்கிறாங்களா, இதெல்லாம். அதில் இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை படிப்பு.
நிறைய பெற்றோர் கேட்குறது குழந்தைகளை நல்லா படி, மார்க் வாங்கு, யூ மஸ்ட் பி த பெஸ்ட், டாப்பராக இருக்கணும், ஒரு மூணு ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்டடீஸ் இதுக்குள்ளே தான் போகணும், அதுக்கு நீ வந்து ப்ரிப்பேராக இருக்கணும்னு. அப்படி இல்லை, குழந்தைகளை வந்து அவங்களுடைய இஷ்டத்துக்கு குரூப்ஸ் எடுக்க விடுங்க. அவங்களுக்கு என்ன வரும், என்ன பேஷன், என்ன அவங்களுடைய தனித்திறமை, ஒவ்வொருத்தவங்களும் வி ஆல் ஆர் கிஃப்டட் சம்திங் இல்லையா, ஸோ அவங்களுடைய டேலண்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதில் அவங்கள நீங்கள் போட்டிங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக படித்து முடித்து வெளியே வருவாங்க. தே வில் ஆல்சோ ஃப்ளரிஷ் இன் தட் ஃபீல்டு. பட் பிடிக்காத ஒரு ஃபீல்டில் பிடிச்சி தள்ளி விட்டோன்னா அவங்களுக்கு அந்த எரிச்சல்லையே சம்டைம்ஸ் ட்ராப் அவுட் ஆவாங்க. சம்டைம்ஸ் அவங்களுடைய ஃபுல் பொட்டென்ஷியல் கொடுக்க முடியலன்னு சொல்லி அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் அதனால் பாதிக்கப்படும். அண்ட் சில கேசஸில் அப்பா அம்மா மேலே அந்த கோபத்தை வந்து திருப்பிடுவாங்க. நான் இந்த ஃபீல்டு கேட்டேன், நீ எனக்கு தேவையில்லாமல் இந்த ஃபீல்டில் போட்டேன், ஸோ நான் எப்படி பழி வாங்குறப்ப அப்படிலாமும் போகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து நிறையா படிப்புகள் இருக்குது, எல்லா படிப்புலையுமே நல்லா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நல்ல பேர் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ திருப்பி திருப்பி இந்த மூணு ஃபீல்டுலேயே போய் போய் விழாமல் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் அந்த குழந்தைகளுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. எல்லாரும் போகிற ரேட் ரேஸில் போக வேண்டியிருக்காது. அண்ட் இன்னொரு மெயின் திங், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ். இந்த காலத்துலலாம் வந்து சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்லேயே ரிலேஷன்ஷிப் அப்படின்றாங்க, விச் இஸ் வெரி அன்ட்ரூ. என்னாலலாம் நம்பவே முடியல. சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் வந்து குழந்தைங்க தான், பட் இன்றைக்கி வர குழந்தைகளுக்கு வந்து சிக்ஸ்த்துலேயே பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்றாங்க. சம் ஆர் வெரி ஹெல்த்தி. ஸோ நான் எல்லோரையும் குறை சொல்லலை, ஏன்னா இப்போலாம் கோஎட் ஸ்கூல்ஸ் நிறைய ஆகிடுச்சு. ஸோ ஒரு பாய் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறப்ப தே ஹாவ் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், ஸோ அதை பற்றி குழப்பம் இல்லை. பட் ஒரு ரிலேஷன்ஷிப்பு, ஒரு ஃப்ளிங், ஒரு இன்ஃபேக்சுவேஷன், ஒரு க்ரஷ், இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு லவ் ப்ரொப்போசல்லாம் சொல்லிட்டுலாம் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகும்போது அந்த குழந்தைகளுக்கு மறுபடியும் குழப்பங்கள் வருது. இப்போ நான் எப்படி வந்து இதை ஹேண்டில் பண்ணும், வேர் ஆர் ஐ லீடிங் டு அப்படின்ற ஒரு குழப்பம் வருது. அப்போ என்ன ஆகுது, அந்த அந்த மெசேஜஸ் ஆகட்டும், நைட்டெல்லாம் வந்து மெசேஜ் பண்ணுறது, ஒருத்தவங்க ஒருத்தவங்களை பற்றி பேசுகிறது, அப்புறம் சப்போஸ் அதில் ஒரு பிரேக்கப் வந்துச்சுன்னா அது ரொம்ப இமோஷ்னலாக பர்சனலாக எடுத்துக்கிறது, இந்த மாதிரியும் நடக்குது. அண்ட் இந்த காலத்து குழந்தைகள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப உண்மை. ஏன்னா அடிபட்டு திருந்தி வர அந்த ஸ்பேஸ் பெற்றோரும் கொடுக்கறது இல்லை, ஸோ குழந்தைகளுக்கும் அது அனுபவத்தில் இல்லை. ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருப்பேன், வழியில் எது வந்தாலும் ஐ டோன்ட் கேர் அப்படின்ற ஆட்டிடியூட் இருக்குது. அப்படி வழியில் ஏதாவது வந்துச்சுன்னா ஐ எம் எ ஃபெயிலியர் அப்படின்ற ஆட்டிடியூடும் இருக்குது. ஸோ குழந்தைகளுக்கு நோ சொல்லி வளர்க்கணும். அண்ட் சில நேரங்களில் ஃபெயிலியர்ஸ் வரும், ஃபெயிலியர்ஸையும் கற்றுக்கணும், அதுதான் வந்து சக்ஸஸை வந்து மெயின்டைன் பண்ண உதவும் அப்படின்றத பெற்றோர் சொல்லித்தரணும். டெஃபினட்டாக பெற்றோர்கள் அவங்க வாழ்க்கையில் ஃபெயிலியர்ஸ் பார்த்துருப்பாங்க, அதை வந்து பெருமையாக சொல்லுங்க உங்கள் குழந்தைங்க கிட்ட. எப்பவுமே வந்து பேரண்ட்ஸ் ஆல்வேஸ் வாண்ட் டு ப்ரொஜெக்ட் தெம் செல்ஃப் ஆஸ் ஹீரோஸ் அண்ட் ஹீரோ ஆஃப் த ஸ்டோரி இல்லையா. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் எப்பவுமே ஃபஸ்ட் ரேங்க் தான், எனக்கு எப்பவுமே நூற்றுக்கணக்கில் ஃப்ரெண்ட்ஸ், என்னை எப்பவுமே சொந்தக்காரங்க தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுவாங்க, இப்படிலாம் சொல்லும்போது அந்த குழந்தை ஒன்று அதை ரிலேட் பண்ணி பார்க்கும், நம்ம அப்படி இல்லையே, அப்போ மேபி நான் வந்து அன்வர்த்தி போல இருக்குது, ஐ டோன்ட் டிசர்வ் திஸ் லைஃப் அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் குழந்தைங்கிட்ட சொன்னீங்கன்னா ரெண்டு பெனிஃபிட் இருக்குது. ஒன்று, குழந்தைங்க அவங்க லைஃப்பில் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, ஓஹோ ஃபெயிலியர்ஸ் வரலாம் போல இருக்குன்னு. இன்னொன்று, அப்பா அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்காங்க, ஸோ உங்கள் மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் இன்னும் கூடும். ஓ, ஸோ தே ஹாவ் ஆக்சுவலி அண்டர்கான் ஸோ மச் ஆஃப் பெயின் ஃபார் மை சேக் அப்படின்றப்ப இன்னும் வந்து உங்கள் மேலே மரியாதை கூடும். ஸோ பெற்றோர் பண்ணுற ஒரு மிகப்பெரிய தவறு, எப்பவுமே தன்னை ஹீரோவாக ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க. அப்புறம் என்ன ஆகும், அந்த குழந்தைங்களும் எப்பவுமே தான் ஹீரோவாக தான் இருக்கணுன்ற மாதிரி எதிர்பார்க்க ஆரம்பிச்சுவாங்க. ஸோ அது ஒன்று புரிஞ்சுக்கணும். அண்ட் இன்னொன்று, மிகப்பெரிய வில்லன் இந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்குமே தெரியாத ஒரு பெரிய பிரச்சனை, ஃபோன் அடிக்ஷன். ஸோ இன்றைக்கி இருக்க குழந்தைகளுக்கு 10 விரலுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு விரல் இருக்குன்னா அது வந்து ஃபோன். ஸோ நடுப்புற நம்ம தான் வந்து வேறு வழி இல்லாமல் ஆன்லைன் கிளாஸ்க்காக நிறைய குழந்தைகளுக்கு ஃபோனை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியதாச்சு. ஸோ அதிலிருந்து அந்த குழந்தைகளுக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி வந்துருச்சு. கேம் ஆடுறாங்க நிறைய பேர் வெறித்தனமாக, அண்ட் நிறைய பேர் வந்து எப்பவுமே சோஷியல் மீடியாவில் இருக்காங்க. நிறைய பேர் வந்து அதில் இருக்கிற விஷயங்களை கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அது அவங்க லைஃப்பில் வந்து அப்படியே நடக்கணும், நடக்கலைன்னா ஐம் ஃபெயிலியர்னு அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துக்கிறாங்க. அண்ட் இன்னொன்று, நிறையா ரிலேஷன்ஷிப் அப்யூஸ் நடக்குது. தேவையில்லாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம் ஈஸியாக அந்த குழந்தைகளை வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க. தேவையில்லாத சகவாசங்கள், தேவையில்லாத உறவுகள், தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வந்துகிட்ருக்கு. ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த
இந்த ஃபோன் அடிக்ஷன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதுக்கு நிறையா வந்து நான் டெய்லி அட்லீஸ்ட் 3 பேராவது ஃபோன் அடிக்ஷனுக்காக வருவாங்க அவங்களுடைய டீனேஜ் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு. அண்ட் வி ஹாவ் டு கரெக்ட் இட். ஏன்னா ஒன்று அந்த அடிக்ஷன்னால் ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸும் இருக்குது, சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸும் இருக்குது. ஏன்னா அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை நைட் ஃபுல்லாக பார்க்குறாங்க, தூங்குறது இல்லை. ஸோ அது வந்து அவங்க காக்னிஷன், அதாவது அவங்களுடைய மெமரி, அவங்க கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ், அட்டென்ஷன், இது எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி ஹேர் ஃபாலில் இருந்து கண், ஐ ஸ்ட்ரெயின், ஸ்டிஃப் நெக் சிண்ட்ரோம், ஏன்னா இப்படி பார்த்துட்டே இருக்காங்க இல்லையா, அந்த கழுத்து எலும்பு வந்து தேய்மானம் அடைஞ்சிரும். ஸோ அப்புறம் விரல் எப்பவுமே இப்படி நம்ம ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கோம், டைப் பண்ணிகிட்டே இருக்கோன்றப்ப கையில் ஒரு சின்ன நடுக்கம் மாதிரி வரும் இந்த குழந்தைகளுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைங்க இந்த ஃபோன், எக்ஸசிவ் ஃபோன் யூசேஜால் இருக்குது. ஸோ தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது, அவங்களுடைய ரொட்டீன் டிஸ்டர்ப் ஆகுது, படிக்க முடியாமல் போகுது, மைண்டு டிஸ்டர்ப் ஆகுது. வீட்டில் வந்து அப்பா அம்மாவை அடிக்க போகிற அளவுக்கு வந்து வயலண்ட் ஆயிடுறாங்க. லைக் அந்த ஃபோனை எடுத்தோன்னா அவ்வளோதான், அவ்வளோ பெரிய பிரச்சனை வரும். ஸோ இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கிற விஷயத்துலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு அந்த குழந்தைகளுக்கு டெஃபினட்டாக கவுன்சிலிங் தேவை. அவங்க எந்த நிலையில் இருக்காங்கன்னு அவங்களுக்கு உணர்த்தணும். நிறைய பெற்றோர் எங்ககிட்ட சொல்கிறதே வந்து, ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு மேக் ஹிம் ஆர் ஹர் அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் ஹேப்பனிங். அவங்க ஒரு மாய உலகத்தில் இருக்காங்க, ஒரு ஒரு வர்ச்சுவல் வேர்ல்டில் இருக்காங்க, வெளியே கொண்டு வந்து கொடுங்க எங்களுக்கு, போதும் எங்கள் பிள்ளைங்களை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாமல் ரொம்ப ஹைஃபையான ஸ்மார்ட் ஃபோன்லாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டாம். அப்படி கொடுத்தா டைம் பண்ணி கொடுங்க. அப்படியும் டைம் பண்ணியும் பிரச்சனை வருதுன்னா தே டெஃபினெட்லி நீட் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் டு கெட் இட் ஆஃப் இட் ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள். ஏன்னா அது வந்து இப்போ அவங்களுடைய படிப்பை கெடுத்து அவங்க ஃப்யூச்சரையும் கெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள ரெஸ்கியூ பண்ணிடுறது நல்லது. அந்த மாதிரி நிறையா குழந்தைங்கள நாங்கள் ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம். நிறைய பேர் ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ரிலீவ்டாக, ரொம்ப தேங்க்ஃபுல்லாக, கிராட்டிடியூடோடு வெளியே வந்திருக்காங்க. அதனால் வி கேன் டெஃபினெட்லி டூ தேட். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. மனம் சொல்லுது நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டா அண்ட் ஆஸ் யூஷுவல் ஃபாலோ பண்ணுறதோடு நிறுத்திக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள். நிறைய பேருக்கு தெரியாமல் அவங்க வீட்டு குழந்தைகளை அவங்க பறி கொடுத்துட்ருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச நல்லது நல்லது 4 பேருக்கு சொல்கிறது. ஸோ எவ்வளோ உங்களால் முடியுமோ இதை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.